குயிக்காக போயிடணும், சீக்கிரமே சென்னை இருக்கும், ரீச் ஆகிடணும், தாம்பரம் ரீச் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராக்ஃபோர்ட் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். Hi guys, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோ சோழன் எக்ஸ்பிரஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. சென்னை எக்மோர்லேருந்து மெயின்லைன் கிங்கில் மெயின்லைன் வழியாக திருச்சி வந்திருந்தோம். இப்போ நைட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். நைட் ட்ரெயினை அண்ட் அதுவுமே திருச்சியோடைய ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு ட்ரெயினில் பண்ண போகிறோம் இன்றைக்கி ட்ராவல். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் நைட் டைம் திருச்சி டு சென்னை எது போகுது அப்படின்னு. ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி திருச்சி டு சென்னை எக்மோர் ட்ராவல் பண்ண போகிறோம். சோழன் எப்படி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்களோ அதே மாதிரி ராக்ஃபோர்ட்டும் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க ட்ரை பண்ண சொல்லி. ஸோ அதுக்காக தான் ரிட்டர்ன் வந்து ராக்ஃபோர்ட்டில் வந்து பண்ண போகிறேன். அண்டு மார்னிங்லேருந்து சும்மாவே தான் இருந்தேன், திருச்சி ஜங்ஷன்லேயே தான் இருந்தேன், எதுவும் பெருசாக பண்ணலை. அண்ட் இப்போயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் இப்போ கரெக்டாக வந்து 8:00 தான் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ட்ரெயின் வந்து 10:50 கரெக்டாக இங்கே திருச்சி ஜங்ஷன்லேருந்து. ஸோ 3 hours கிட்ட இருக்குது நம்மளுக்கு. இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்த விலாக்கும் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே இல்லை, பட் இன்றைக்கி அதுக்கான சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா நான் சும்மா தான் வெட்டியாக தான் இருக்கேன் இங்கே ஜங்ஷனில். சரி, விலாக் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் இப்போயே வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை, உள்ளே போய் எடுக்கிற ஷார்ட்ஸ் இப்போயே ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. பொறுமையாக ஃபஸ்ட் நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஷண்டிங் பண்ணுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரெயின் வந்து பக்கத்தில் லூப் லைனில் நிறுத்தி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து உள்ள பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வருவாங்க, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் விலாகை. அப்படியே வந்து லைனாக கவர் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த ட்ராவல் விலாகில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க போகிறதே வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த ட்ரெயின் எவ்வளோ குயிக்காக சென்னை எக்மோர் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் திருச்சியிலேருந்து. மற்றபடி எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சோழனில் பார்த்துருக்கோம், பாண்டியனில் பார்த்துருக்கோம். ஸோ ரேக் ஷேரிங் கணக்கு தான். ஸோ ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்ம ட்ரெயினை பார்க்கலாம் வாங்க. திருச்சி ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கும். அண்ட் இங்கே தான் நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பயுமே திருச்சி ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் ராக்ஃபோர்ட் வருமா. அண்டு இப்போதைக்கு இன்னும் வரல, காலியாக தான் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் கிளம்பி போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்து லைன்லேருந்து கொண்டு வருவாங்க நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கரெக்டாக நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கரெக்டாக 9:45 ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அதை பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 1 hour பிஃபோர் 10:50 கிளம்புது, 9:45 கொண்டு வந்தாங்க. அண்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வ்ளாகில், சோழன் எக்ஸ்பிரஸ் வ்ளாகில் ஒன்று சொல்லியிருப்பேன், எண்டிங்கில் சொல்லியிருப்பேன், நான் ட்ராவல் பண்ண இதே ட்ரெயினில் தான் நைட்டும் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. எஸ், அது எதனால் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இதே ட்ரெயின் இப்போ காலையில் எக்மோர்லேருந்து திருச்சி வந்துச்சு இல்லையா, இது வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நிறுத்திடுவாங்க ஒரு லைனில், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நைட்டு கொண்டு வருவாங்க. அதே ரேக்ஸ் சேஞ்சே கிடையாது, ரேக்ஸ் கூட சேஞ்ச் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரேக் ஷேரிங் இருக்குதுன்னு, சோழனுக்கும் ராக்ஃபோர்ட்டுக்கும் பாண்டியனுக்கும் ரேக் ஷேரிங் இருக்குதுன்னு தெரியும். பட் இது வந்து அதே ரேக்ஸ், காலையில் வந்து அதே ரேக்ஸ் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ நைட்டும். இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டனால நம்மளால் லோக்கோ கப்ளிங்லாம் பார்க்க முடியும். ஸோ லோக்கோ கப்ளிங்காக வெயிட்டிங்க,
அண்ட் திருச்சியில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நீங்கள் எல்லா டைப் ஆஃப் இன்ஜின்ஸும் பார்க்கலாம், எல்லா டைப் ஆஃப் லோகோஸும் பார்க்கலாம். இப்போ எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த டீசல் இன்ஜின்ஸ்லாம் தெரியும், டபிள்யூஏபி 1 இது, டபிள்யூஏபி 4, அண்ட் நம்மளுடைய ராக்ஃபோர்ட்டை புல் பண்ணால் டபிள்யூஏபி 7 வரப்போகுது. ஸோ இப்படி நிறையா டைப்ஸை வந்து இங்கே பார்க்கலாம். இந்த ட்ராவல் விலாகில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கோச்சஸுமே காட்ட போகிறது இல்லை ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸோடது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் சோழன் எக்ஸ்பிரஸ்லேயே எல்லாமே பார்த்துருப்பீங்க, அதே சேம் ரேக்ஸு சேம் கோச்சஸ் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசிலாம் தனியாக காட்ட போகிறது இல்லை. நான் ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் மட்டும் காட்டுவேன், எக்ஸ்டீரியர் இன்டீரியர். சப்போஸ் அந்த எக்ஸ்டீரியர்ஸ், அந்த ஏசி கோச் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் வ்ளாகில் போய் பாருங்கள். அதோட சேர்த்து அந்த சோழன் எக்ஸ்பிரஸ் வ்ளாகும் ஃபுல்லாக பார்த்துருங்க. சோழன் எக்ஸ்பிரஸ் வ்ளாக்கு இந்த வ்ளாகில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, டக்குன்னு வந்து இப்போ வந்து நம்ம கோச்சுக்கு போகலாம். S2 இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஸ்லீப்பர் கோச். ஆக்சுவலி புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ஏசியில் தான் கிடச்சிது. நான் ஒரு 6 டேஸ் முன்னாடி புக் பண்ணேன், ஆர்ஏசி 92 புக் பண்ணேன். இன்னைக்கு மத்தியானம், அதாவது இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற டேட்டு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் ஈவினிங் ஒரு 6:00 தான் வந்து போட்டு பார்த்தேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பர்த்டே கிடச்சிருச்சு, அப்பர் பர்த் கிடச்சிருக்கு. S2 வந்து சீட் நம்பர் என்ன 11, சீட் நம்பர் 11 அப்பர் பர்த் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்லீப் கில்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் தூங்கணும்னு நினச்சா நல்லா தூங்கலாம், பட் ரொம்ப நேரம் தூங்க முடியாது. குயிக்காக நம்ம சென்னை ரீச் பண்ணிடும். ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய அதர் ட்ரெயின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட சேர்ந்து இந்த போட் மெயிலெலாம் கூட கிளம்புது, சுற்றி போய் 6:30 தான் எக்மோர் போகும். ஸோ நல்லா தூங்கிட்டு போய் காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கலாம். பட் குயிக்காக போயிடணும், சீக்கிரமே சென்னை எக்மோர் ரீச் ஆகிடணும், தாம்பரம் ரீச் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராக்ஃபோர்ட் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஒரு சின்ன ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கக்கூடிய வெயிட்டிங் ரூம்ஸ் காமிச்சிருப்பேன். போத் நான் ஏசி அண்ட் ஏசி வெயிட்டிங் ரூம்ஸுமே இருக்குது. நான் ஏசி வெயிட்டிங் ரூம்ஸ் யாரெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஆர் ஏசி சேர் கார் இதிலலாம் ட்ராவல் பண்ணுறவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி வெயிட்டிங் ரூம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜபிள் பேசிஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், அதாவது மலைக்கோட்டை அதிவேக விரைவு வண்டியில் நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.
திருச்சிக்கும் விருதாச்சலத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நிறையா ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்டாப்பிங் தான் இப்போ நின்றுருக்கோம், திருச்சிராப்பள்ளி டவுன். கோச்சுக்குள்ளே எல்லாரும் ஆல்ரெடி நல்லா இழுத்து போதி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் வந்து அட்லீஸ்ட் விருதாச்சலம் வரைக்குமாச்சு ஃபுல்லாக கவர் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஜேர்னிஸில் டோர் கிட்ட நின்று வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால்தான் சைடில் ஒரு கிடச்சா நல்லது அப்படின்னு சொல்கிறது. ஆர்பிஎஃப் மட்டும் இல்லை, டிடிஆரும் இந்த ட்ரெயினில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. என்னை டோர் கிட்டே நிற்க விட மாட்டுறாரு, சீட்டில் போய் படுக்க சொல்லிட்டு தான் இருக்காரு ரொம்ப நேரமாக. நான் தான் வந்து மேனேஜ் பண்ணி நின்றுட்டு இருக்கேன். அரியலூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து ஃபேர் பற்றி உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை, அது மட்டும்தான் மிஸ்ஸிங். 255 ருபீஸ் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேஸ் ஃபேர் வந்து 255 ருபீஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக புக்கிங் சார்ஜஸ் வரும். Thank you.
கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்க தான் போகிறேன். ஒரு சில ரீசன்ஸ்க்காக ஆர்பிஎஃப்பும் டிடிஆரும் லைனாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உள்ளே போக சொல்லி. சரி, எதுக்கு ரிஸ்க், எதுக்கு வம்பு எடுக்கணும். மார்னிங் செங்கல்பட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். ரெண்டு விஷயம், ஒன்று செம்ம தூக்கம், இன்னொன்று செம்ம குளிர். செங்கல்பட்டுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னால் தாம்பரத்துலேருந்துலாம் கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு, முழிக்கவே முடியல. முரட்டுத்தனமான ஒரு ஸ்பீடு வந்த மாதிரி இருந்துச்சு, அப்போ கூட ஒரு 5 மினிட்ஸ் டிலே ஆகிருக்கு தாம்பரத்தில். இந்த திருச்சி ட்ரிப் பிளாகை எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கிறேன். ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி சூப்பராக முடிவுக்கு வந்துச்சு. ஆக்சுவலி நினச்ச மாதிரியே செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. திருச்சியில் ஏறினதும் தெரில, சென்னை வந்து சேர்ந்ததும் தெரில, அவ்வளோ குயிக்காக இருந்துச்சு. பட் எனக்கு தான் என்னமோ பிளாக் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. வேரியஸ் ரீசன்ஸ் உங்களுக்கே தெரியும். பிளாக் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ப்ராப்பராக எடுக்க முடியல டோர்கிட்ட நின்று. டிடிஆரும் ஆர்பிஎஃப்பும் வந்து சொன்னது என்னமோ நம்ம நல்லதுக்கு தான். ஸோ அதனால தான் நானே கேட்டுக்கிட்டு விருதாச்சலத்துக்கப்புறம் உள்ளே போய் தூங்கிட்டேன். தூங்கினது நல்லா தூங்கிட்டேன். வேறு செங்கல்பட்டுலேயே முழிக்கிறேன்னு சொல்லிட்டு தாம்பரத்தை தான் முழித்தேன். ஸோ ஓரளவுக்கு தான் வந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு, பர்ஃபெக்டாக வராத மாதிரி ஒரு ஃபீலிங். எப்பயும் நம்ம பிளாக் வந்து வர மாதிரி இந்த வாட்டி ராக்ஃபோர்ட் பிளாக் வரல அப்படின்னு ஒரு ஃபீலு. இல்லை ராக்ஃபோர்ட்டில் இவ்வளோ தான் மேக்ஸிமம் எடுக்க முடியுமா, நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நீங்களே சொல்லுங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜேர்னி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பர் ட்ரெயினை இன்றைக்கி ட்ரை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் ட்ராவல் வாங்க எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவல் வாங்கல மீட் பண்றேன். டாடா.